நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூத்துக்குடியின் மேல பனைக்குளத்தை சேர்ந்தவர்தான் ஜபராஜ். இவருடைய மனைவிதான் ஜீதா. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் அதே பகுதியை சேர்ந்த யோவன் என்ற இளைஞர் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்பட்ட தகராறில் யோவன் அறிவாளால் வெட்டிவிட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் ஜாமீனில் வெளியே வந்த யோவான் அஜிதாவின் குடும்பத்தினரை வழக்கை வாபஸ் பெறும்படி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அஜிதாவின் மாமனரான செல்லத்துறை அருகிலுள்ள காட்டு பகுதியில் யோவானை வெட்டி கொலை செய்தார். மேலும் அஜிதாவை யோவான் அறிவாளால் வெட்டிய அதே இடத்தில் யோவனின் வலது கையை துண்டித்து எடுத்து வந்து போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து போலீசார் தலைமறைவாக உள்ள செல்லத்துறையை வலைவீசி தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது.